இஸ்ரேல பார்த்தீங்கன்னாக்க கிமு 15 நூற்றாண்டுல ரெண்டு இறந்து போன சகோதரர்களின் கல்லறையை வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்துருக்காங்க. அப்படி ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னாக்க, ரெண்டு சகோதரர்கள் வந்து இறந்து போனவங்க வந்து ஒரு சகோதரர்களுக்கு வந்து மூளையை அறுவை சிகிச்சை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சகோதரர்கள் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மூளையை வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க, பண்டைய நகரமான டெல் மைடா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து கல்லறையில் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்படி அகழ்வாராய்ச்சி பண்ணி பண்ணும்போது கிமு 1550 கிமு 1450 வரையும் வெண்கல காலத்தில் வாழ்ந்த சகோதரர்களை எச்சங்கள் கிடச்சிருக்கு. இதில் மூத்த சகோதரர் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னாக்க 20-40 வயது வரையும் அவங்க வயசு இருந்திருக்கான்ட்டு கணிச்சிருக்காங்க ஆய்வாளர்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க மண்டை ஓட்டு வந்து அறுவை செஞ்சதுக்கான தடயங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அறுவை செஞ்சுருக்காங்கனாக்க 1.2 இன்ச் அளவு அவங்க மண்டையில் வந்து ஓட்ட இருந்திருக்கான். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, மூளை சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை வந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் வந்து பரவலாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து எந்த அளவுக்கு பிரில்லியண்டாக இருக்காங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எதனால் அந்த சகோதரருக்கு மூளை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்ட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களாக இது வரைக்கும் வந்து ஒரு உறுதியாக சொல்ல முடியல. இருந்தாலும் அவங்க ஒரு சில காரணங்கள் என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த கை கால் வலிப்பு, ஓவர் மைண்ட் ப்ரெஷர், மரபியல் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக கூட அந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பில் சொல்கிறாங்க.